இதோட உங்கள் வேலை முடிஞ்சது. 2021-22 ஆண்டுகளில் 312 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கணும். 698.97 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. சரி, மீதி பணம் இருக்க அப்படின்னா உங்களுக்கு மீதி பணத்தை எப்படி நீங்கள் சர்க்காருக்கு திருப்பி எடுத்துட்டீங்க? அப்படி இல்லை, நாங்கள் கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார், நம்முடைய தளபதி ஒரு உத்தரவு போட்டார், இந்த பணத்தை மீதி இருக்கிற பணத்தை நீங்களே டெபாசிட் வச்சு எப்பப்போ தேவையோ அப்பொழுது அப்பொழுதெல்லாம் நிலத்தை எடுங்கள்னு உத்தரவு போட்டிருக்கோம். ஆக டெபாசிட் நிலம் எடுக்கிறதுக்கு பணத்தை ரெடியாக வச்சிருக்கிறது தளபதியினுடைய ஆட்சி. ஆக 2023-24 ஆண்டில் நில எடுப்பணிக்காக 554.7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. நிலங்களை ஆர்ஜிதம் செய்து கொடுத்தோம். இது நிலம் எடுக்கிறது. அடுத்து என்ன செய்கிறது? நிலம் எடுத்ததுக்கப்புறம் கால்வா வெட்டணும். இந்த கால்வா வெட்டுறது வந்து 2020-21 ஆண்டில் அதுக்காக நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணலை. எவ்வித கால்வாய் வெட்டு பணியும் உங்களுடைய ஆட்சியில் நடக்கலை. 2021-22 ஆண்டில் 177.9 கோடி ரூபாய் நாங்கள் கால்வாய் வெட்டு பணிக்கு செலவு செய்திருக்கிறோம். 64% கால்வாய் வெட்டு பணி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த 2 ஆண்டில். 2023-24 ஆண்டில் கால்வாய் வெட்டு பணிக்காக 111.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கால்வாய் வெட்டும் பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விஜயபாஸ்கருக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக தளபதியுடைய ஆட்சியில் காவேரி குண்டார் இணைப்பு நடைபெற்றே தீரும் என்பதை தெரிவித்து வருகிறேன். 2023-24 ஆண்டுக்கான காவிரி குண்டாறு வைகை இணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சட்டப்பேரவையில் கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அதிமுக கொண்டு வந்த இந்த கவனயீர்ப்பு தீர்மானம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.